நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் அறிவிக்கப்பட்டுள்ள பொது ஊரடங்கில் இருந்து மூன்றாம் கட்ட புதிய தளர்வுகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது கொரோனா தொற்று பரவலை தடுக்க நாடு முழுவதும் பொது ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது சூழ்நிலைகளுக்கேற்ப ஊரடங்கிலிருந்து தளர்வுகளும் அறிவிக்கப்பட்டு வருகின்றன இதுவரை அறிவிக்கப்பட்ட இரண்டு கட்ட தளர்வுகளின் அடிப்படையில் பல்வேறு தொழில்கள் மற்றும் பணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது பொது ஊரடங்கு ஜூலை முப்பத்து ஒன்றாம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் மூன்றாம் கட்ட புதிய தளர்வுகளை மத்திய உள்துறை அமைச்சகம் நேற்று வெளியிட்டது மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் நடத்தப்பட்ட ஆலோசனையின் அடிப்படையில் இந்த மூன்றாம் கட்ட தளர்வுகள் வெளியிடப்பட்டுள்ளன இதன்படி கொரோனா தொற்று கட்டுப்பாட்டு பகுதிகளில் ஆகஸ்ட் முப்பத்து ஒன்றாம் தேதி வரை ஊரடங்கு கண்டிப்புடன் அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரவு நேரங்களில் தனிநபர் நடமாட்டத்திற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு இரவு நேர ஊரடங்கு ரத்து செய்யப்படுகிறது ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி முதல் உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் யோகா பயிற்சி நிலையங்கள் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது சுதந்திர கொண்டாட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது சமூக இடைவெளியை பின்பற்றுதல் முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட கொரோனா தடுப்பு விதிமுறைகள் கண்டிப்புடன் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இயக்கப்படும் சிறப்பு விமானங்கள் தொடர்ந்து இயக்கப்படும் என்றும் இந்த சேவை படிப்படியாக அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் முப்பத்து ஒன்றாம் தேதி வரை நாட்டில் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பயிற்சி நிலையங்களை திறக்க அனுமதி கிடையாது மெட்ரோ ரயில்கள் திரையரங்குகள் நீச்சல் குளங்கள் கேளிக்கை பூங்காக்கள் மதுபான விடுதிகள் கூட்ட அரங்குகள் செயல்பட ஏற்கனவே விதிக்கப்பட்டுள்ள தடை தொடரும் பொதுமக்கள் அதிக கூடும் கல்வி கலாச்சாரம் கேளிக்கை மற்றும் மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு தடை தொடரும் கொரோனா தொற்று கட்டுப்பாட்டு பகுதிகளில் ஆகஸ்ட் முப்பத்து ஒன்றாம் தேதி வரை ஊரடங்கு கண்டிப்புடன் அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் உன்னிப்பாக கடைபிடித்து கட்டுப்பாட்டு பகுதிகளின் விவரங்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக இணையதளங்களிலும் மத்திய மாநில அரசுகளின் அறிவிப்பிலும் வெளியிடப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது